ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாபர் மசூதி இருந்தது உண்மை இல்ல, தொழுக நடக்கலன்றது உங்க பார்வை, நீங்க போய் பாத்துருக்கீங்க. ஆனா பாபர் மசூதி இருந்தது இல்ல, அது தகர்க்கப்பட்டது, அதெல்லாம் உண்மை. அப்சல்யூட்லி அதெல்லாம் நான் இப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். ராம் லாலா அந்த குழந்தை இருந்த இடம், அந்த இடத்துல ஒரு தொட்டில், இவைகளெல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு, இது உடைச்சுதான் கட்டினாங்களா அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இவைகளெல்லாம் இருந்ததுன்னு இன்னும் ஏராளமான சான்றுகள்லாம் சொல்கிறாங்க. அயோத்தியா புரணயதாரம், மிதிலா புறநாயகம், ராகவானாம் அலங்காரம், வைதேகி நாம் அலங்கிரியம், ஹனுமன் பாடுற மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் லிட்டரரி எவிடன்ஸ். சம்பந்தப்பட்டவர்கள் பெயர்ல அத்வானி பெயர் இருக்கு, முரளி மனோகர் ஜோஷி பெயர் இருக்கு, உமாபாரதி பெயர் இருக்கு, இவங்க எல்லாம் இல்ல, அவங்க உட்பட பலர் பெயர் இருக்கு. இவங்க எல்லாம் உண்மையாவே அவங்க வந்து தவறு செய்திருந்தால், அந்த பாபர் மசூதி இடிக்கிறதுக்கான முகாந்தரத்துல அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க தண்டனைக்குரியவர்கள் தான் அப்படின்னு நீங்க ஒத்துப்பீங்களா? அத்வானியா இருந்தா கூட யாரா இருக்கட்டும் சார். அயோத்தியா கேஸ் ரிசல்ட் இப்பதான் வந்தது, அமைதியா திரும்பி இருக்கோம். அமைதியில அடுத்த கட்ட வேலையை பார்க்க போயிருக்கோம். இந்த சபரிமலை கேஸ் ரிசல்ட் எப்படி? 10 வயசுக்குள்ள போலாம், 50 வயசு மேல போலாம், எங்க பெண்களை போகவே கூடாதுன்னு சொன்னாங்களா? திருவள்ளுவருக்கு காவி சாயம், காவி உடை, என்ன மாதிரி சார் இது கையில எடுத்திருக்காங்க பாஜக? நீங்க இருந்த கட்சி இப்ப எதுக்கு காவி உடை? ஏன் இந்த சட்டை போடணும்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன், அவ்வளவுதான். நீ ஏன் அரசு வெளியிட்டது? வெள்ளை நிற உடையில திருக்குறள் கொண்டாடுங்க, திருக்குறள் கொண்டு போய் சேருங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதுல எந்த மாற்று? திருக்குறள் படிச்சு திருந்துங்கன்னு தான் திரு ஸ்டாலினே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போடுறாரு. நிறைய படிக்க சொல்லுங்க தயவுசெய்து. அவரால் நீங்க திருவள்ளுவர் ஒரு ஹிந்துவா அப்படின்னு கேட்டா ஹிந்து தான். ரஜினிகாந்தே சொல்றாரு சார், வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுற மாதிரி எனக்கும் காவி சாயம் பூச பாக்குறாங்க. வள்ளுவரும் மாட்ட மாட்டாரு, நானும் மாட்ட மாட்டேன் அப்படின்றாரு. அவர் வந்து கழுவுற மீன் நழுவுற மீன் சார். சார் நான் ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சார், பிஜேபி இதை இதுக்கு மேலே அவங்க பேசுறது நல்லதே இல்லை. அதை தான் நான் சொல்லுவேன். இல்லாது நீங்கள் திருவள்ளுவரெல்லாம் பற்றி பேசினா ஒரு பைசாக்கும் பிஜேபிக்கு பிரயோஜனம் கிடையாது, மாறாக கெட்ட பேர் இன்னும் மேலே மேலே வரும். மார்க்மை வேர்ட் சார், கோதபையா ராஜபக்ஷ ஜெயிச்சுருவார், கொஞ்ச நெஞ்சு இருக்கிற தமிழர்களையும் முடிச்சிருவார். வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார். வணக்கம் சார். இந்த அயோத்தி வழக்கு நீண்ட நெடுங்காலமாக இருதரப்பு ஒரு மோதல் போக்கையே இருந்தது. யார் பக்கம் அது சாதகமாக வரும்? இந்த வழக்கு இந்தியாவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு, இப்பொழுது முடிவுக்கு கிடைச்சிருக்கு இந்த வழக்கு. இந்த வழக்கின் தீர்ப்பு, இந்துக்களுக்கு கோயில் கட்டிக்கலாம், ராமர் கோயிலை கட்டிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. 5 ஏக்கர் நிலம் இஸ்லாமியர்களுக்கு வெளியில் அவங்க விருப்பப்பட்ட இடம் கொடுத்துட சொல்லிட்டாங்க நீதிமன்றம். இந்த தீர்ப்பு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு மத நல்லிணக்கத்தோடு எல்லாரும் அமைதி காத்தாங்க, மதித்தாங்க, வரவேற்பு கொடுத்தாங்க. இப்படி ஒரு அமைதி நிச்சயமாக இப்படி ஒரு இந்த தீர்ப்பு வரும்போது நடக்குமானலாம் பார்த்தாங்க, ஆனால் நடந்துருச்சு. உண்மையிலே இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய கட்சிகள், இயக்கங்கள் எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக செயல்பட்டாங்க இந்த விஷயத்தில், பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த தீர்ப்பு இப்போ வந்து ஒரு சில விமர்சன பொருளாக ஆயிருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? இது மிக மிக சந்தோஷமான ஒரு தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். இப்படி தான் வரும் என்று நான் பல தொலைக்காட்சிகளில் பல மாதங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னது. ஏனென்றால் ஒரு ஃபெய்த்துங்கிறது ரொம்ப அவசியம், ஒரு மத நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியமானது. அது இந்த கேஸில் இருக்குது. அந்த நான் இந்த சோகால்டு பாப்ரி மஸ்ஜித் அது இடிபடுவதற்கு முன்பாகவே நான் அங்கே போயிருக்கேன்.
அந்த இடத்துல நமாஸ்லாம் ஒன்றும் நடந்தது கிடையாது. அதை நான் சொல்கிறது 80களில் போயிருக்கேன், நமாஸ் எல்லாம் அங்கெல்லாம் கிடையாது. அங்கே ஆனால் 24 மணி நேரம் அந்த ஒரு சின்ன குறுகைய இடம் வழியாக அங்கே ஒரு ராம்லாலா அந்த சிலையை வச்சுட்டு 24 மணி நேரம் பஜனை பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஸோ அது ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை அங்கே, அங்கே தொழுகையே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல 92 அதை உடைத்து விட்டார்கள், அந்த கட்டடம் உடஞ்சி போச்சு. இல்லை, பாபர் மசூதி இருந்தது உண்மை இல்லை, தொழுகை நடக்கலைன்றது உங்கள் பார்வை, நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க. ஆனால் பாபர் மசூதி இருந்தது இல்லை, நானே அது தகர்க்கப்பட்டது, அதெல்லாம் உண்மை. அப்சல்யூட்லி, அதெல்லாம் நான் இப்படியும் இல்லைன்னு சொல்ல முடியும், அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்ல போனால், என்னோட அக்கா பையனே அந்த கரசவைக்கெல்லாம் போனோம், ரெண்டு தடவையும் போனோம். அஃப்கோர்ஸ் இப்போ உயிரோடு இல்லை. ஒரு முதல்ல ஒரு சில பேர் ஏறின இதில் அவனுக்கு ஒரு அப்போ 18-19 வயசு இருக்கும், ஏறி அதில் அந்த உடைச்சதில் அவனும் இருந்தான், அவன் இப்போ ஹீ இஸ் நோ மோர். அதனால் எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியும். நானும் இன்னும் சொல்ல போனால் 1990 இருக்கட்டும், 92 இருக்கட்டும், நான் போக முடியலைங்கிறது வேறு விஷயம். பட் நான் நிறைய பேரை கரசேவை போகணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, ஃபினான்ஷியலி இல்லாதவங்க ஆனால் ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உண்மை. அந்த விதத்தில் அந்த இடத்துல ராமருங்கிறது என் நம்பிக்கை, சத்தியமாக அந்த இடத்துல தான் நான் ராமன் பிறந்த இடம் அப்படின்னு நான் நம்புகின்றேன். கோடிக்கணக்கான இந்துக்கள் நம்புகின்றார்கள். அந்த இடத்துல கட்ட வேண்டும் என்பதில் ரொம்ப அருமையான ஒரு தீர்ப்பாக வந்திருக்கின்றது. அதுவும் ஒரு யுனானிமஸாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, 5 ஒத்த கருத்தோடு. அது யார் எழுதினாங்கன்னு தெரியாது, நார்மலாக ஒவ்வொருத்தரும் இதை சொல்லிவிட்டு ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அப்படி இல்லாமல் எல்லாரும் ஒரே விதமாக பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கின்றது என்பதை நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். 1047 பக்கத்தை படிச்சிட்டிங்களா? 1045 பக்கம் படிச்சிட்டிங்க? நான் படிச்சு படிச்சேன். இல்லை, அது ஃபெய்த், நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, அது வரவேற்கத்தக்கதுன்றீங்க. வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் போது ஒரு தரப்பு பாருங்கள், மசூதி இடிக்கப்பட்டது, கிட்டத்தட்ட 1.5 கர சேவகர்களால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், அதற்கான நீதியை நிச்சயமாக அந்த மக்கள் எதிர்பார்த்துருப்பாங்கல்ல சார்? இல்லை, அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் தயவு செய்து படிக்கணும். அதில் என்ன சொல்கின்றானோ, இது நான் சொன்னது நம்பிக்கைங்கிற முறையில் முன்னாடியே இப்படி தான் வரப்போகிறதுங்கிற நான் சொன்னேன். அதையும் தாண்டி ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய ரிப்போர்ட் இருக்கே, ரொம்ப ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் அது. அது எப்படின்னா, 1976-77 அவங்க வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதாவது நீங்கள் பாப்ரி மசித் இடிக்கப்பட்டு 92 தான், ஆமாம், ஆனால் 76-77 அது என்ன எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு நடத்தி, அந்த மசூதி இருக்கிற சமயத்திலையா? இருக்கிற நேரத்தில் 76 பார்த்துங்களேன். சரி, அதான் ஃபர்ஸ்ட், அது 76-77 அதுதான் முதல்ல. அதில் யார் முக்கியமான ஒரு பங்கு வகிச்சவர் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், அப்போ திரு முகமது அப்படிங்கிறவர் டெபுட்டி டைரக்டர், அவருடைய இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அவர் எப்போ சொல்லிட்டாரு, இந்த இடத்துல டெஃபினட்டாக ராமர் கோயில் தான் இருந்தது, அது ராமனுக்கு தான் சொந்தம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டே இன் ஃபேவர் ஆஃப் ராம்லாலா தான் வரப்போகுன்னு அது கோர்ட் அப்படி தான் டிசைட் பண்ணுங்கிற மாதிரி 1 அக்டோபர் 2019 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அவருடைய ரிப்போர்ட் ரொம்ப, அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ரிப்போர்ட் என்பது மிக மிக முக்கியமானது. ஸோ இது ஒரு முக்கியமான, அதில் என்ன சொல்கிறாங்கன்னு, 76 12 தூண்கள் அந்த பாப்ரி மசித் என்று சொல்லப்படுகின்ற அந்த மசூதிக்கு கீழே 12 தூண்கள் இருந்ததுன்னு அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதுகின்றார். அதை நான் ஃபோட்டோ எடுத்தியானா, ஃபோட்டோலாம் அப்போ எடுக்கலை, நாங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம், அதனால் எடுக்கலைன்னு. பிறகு 2003 இடிக்கப்பட்ட பிறகு கோர்ட் ஆர்டர் படி அவங்க ஆய்வு பண்ணுறாங்க. அது வந்து GPS இப்போ நம்ம சொல்கிறோமே, இந்த ரட்டர் சிஸ்டமில் உள்ளே இருக்கிறது என்னன்னு பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஏராளமான தூண்கள், 260 மேற்பட்ட சிலைகள், ஒரு சிலை பார்த்திங்கன்னா ஒரு குரோக்கோடைல் போல், முதலை போல், அதில் ஒரு பெண் அமர்ந்திருப்பது போல், இன்னொன்று ஒரு ஆமை போல், அதில் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பது போல். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் ஒன்று கங்கை, யமுனை, இப்படிலாம் தான் இந்த ஹிந்து பழக்கம், அந்த இதெல்லாம் பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஆகவே இவ்வளவுலாம் எவிடன்சஸ்லாம் அவங்க, அது தாண்டி கோபுர கலசங்கள், அப்புறம் இந்த ராம் இல்லை லாலா அந்த குழந்தை இருந்த இடம், அந்த இடத்துல ஒரு தொட்டில், இவைகளெல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, இது உடச்சி தான் கட்டினாங்களான்னு
அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இவைகள் எல்லாம் இருந்ததுன்னு இன்னும் ஏராளமான சான்றுகள்லாம் சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் கோர்ட்டுக்கு பார்த்துருக்கு. ஆகவே தெர் இஸ் நத்திங். அது அவங்க ஒன்றும் ஏதோ தப்பான முறையில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. ஒன்று ஆர்கியலாஜிக்கல் அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லிட்டரரி எவிடன்ஸு ஏராளமாக வந்தவர்கள், அதில் குறிப்பாக குருநானக் அவர்கள் இந்த 1528 பாபரால் கட்டப்பட்ட அந்த மசூதி என்று, அதற்கு முன்பாகவே 1510 போய் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் அது. குருநானக் அங்கே போயிருக்கார். அதே இடத்துல நான் போய் தரிசனம் பண்ணி செஞ்சுருக்கேன். ஹரித்வாருக்கெல்லாம் போயிட்டு அந்த இடத்துக்கு போனேன், அங்கே நான் பார்த்துருக்கேங்கிறது இந்த எவிடன்ஸஸ் எல்லாம் அவர் சொல்லுகின்றார். அதை தாண்டி பல டிராவலாக்ஸ் ஏராளமாக அதெல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன்னா நேரம் அதிகமாக ஆகும். அவங்கள்லாம் வந்து ஏஸ் அந்த இடத்துல தான் இருந்துன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸஸ் எல்லாம் முன்னாடியே எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ புதுசாக எழுதாது. ஆகவே இதை அது ரெண்டாவது பாயிண்ட். ஒன்று ஆர்கியலாஜிக்கல், ரெண்டாவது வந்து லிட்டரரி எவிடன்ஸ். அதுவும் இல்லாமல் அந்த இடம் தான் பிறந்தான் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் துளசிதாஸோடது இருக்கட்டும், மற்ற நூல்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும். இப்போ அயோத்தியா புறநேதாரம், மித்திலா புறநாயகம், ராகவானாம் அலங்காரம், வைதேகி நாம் அலங்கரியம், ஹனுமன் பாடுற மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் லிட்டரரி எவிடன்சஸ். அங்கே தான் ராமன் பிறந்தது. மூன்றாவதாக சோஷியல் இயர். எவ்வளோ நாள் சார் சண்டை போண்டே இருப்பீங்க? ஆகவே ஏதோ ஒரு முடிவு வரணும். இது ரெண்டு பேரும் சமாதானமாக நல்ல நல்லுறவு பேண வேண்டும். இந்தியா என்பது ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ற வகையில் இருக்கிறது. இந்த மூணு இஷ்யூவும் பார்த்து அவங்களாம் நிறையா எவிடன்ஸஸை வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஃபெய்த்துன்னு நான் சொல்லும்பொழுது, அப்புறம் முக்கியமானது யாருன்னா அந்த குழந்தை ராமன், அவனை வந்து ஒரு பார்ட்டி டு தி கேஸ்ன்னு சேர்த்துருக்காங்க. அது சேர்க்கலாமான்னு சில பேர், குழந்தைய எப்படி சாமி வந்து எப்படி கேஸ் போடுவாரா, அந்த இடம் இருக்கே அதுவும் ஒரு இடம், அந்த இந்த ராம ஜென்ம பூமின்னு இருக்கு, அந்த பூமி வந்து கேஸ் போட முடியுமா, அதெல்லாம் எப்படி இந்த கோர்ட்டில் எடுத்துட்டாங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கு முதல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னா அதை நீங்கள் அது வந்து நீங்கள் பார்க்க முடியுமா? ஒரு கம்பெனி XYZ லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன். சரி, அது நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். தொட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியாது. அதோட பேச முடியுமா? தெரியாது. ஆனால் அது ஒரு பர்சன், லீகல் பர்சன், சட்டப்படி அது ஒரு பர்சன் அப்படிங்கிறத அந்த ஜட்மெண்ட்டில் ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோதெல்லாம் சொல்லி, அது போல் இந்த ராமபிரான்கிற அந்த குழந்தை அந்த தான் இருந்திருக்கான் அவனுக்கு, அந்த அதுக்கெல்லாம் அந்த இந்த மாதிரி டைட்டிக்கெல்லாம் உரிமை உண்டுங்கிறது பல ஏர்லியர் கேசஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து சைட் பண்ணுறாங்க. ஆகவே இதெல்லாம் நாம் பார்க்கும்போது, அதே மாதிரி அந்த இடத்துக்கு உண்டு, அது உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு. அப்புறம் ஃபெய்த்துன்னு நான் சொன்னேன். ஃபெய்த்துங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஜெருசலம் தான் நம்ம கிறிஸ்து பிறந்த இடம் நீங்கள் இல்லைன்னு நான் சொன்னேன், நீங்கள் ஒத்துப்பீங்களா? அது ஒத்துக்க முடியாது. மெக்கா வந்து அதெல்லாம் ஒன்றும் இஸ்லாமுக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லாத இடம் நான் சொன்னேன்னா, அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க முடியாது. ஆகவே இட் இஸ் ஃபேக். இல்லை, இது ஒரு டைட்டில் கேஸ் சார். அதாவது யாருக்கு இந்த நிலம், அந்த 2.77 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம்ன்றது தான் அந்த வழக்கு. இதற்கு பின்பு பாபர் மசூதி இடிப்பு வழக்குன்னு ஒன்று நடத்த போகிறாங்க. பட் குறைஞ்சபட்சம் இந்த இடிப்பு வழக்கு அது தனியாக ஓடிட்டு இருக்கு, அது தனியாக நடக்கும் சார். கிரிமினல் கேஸ் இல்லை, அதை நீங்கள் நியாயப்படுத்துவீங்களா? எதை? அந்த இடிப்பு வழக்கை நியாயப்படுத்துவீங்களா? நோ, அது இந்த சிவிலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெல் செட்டில்டு சார். சரி, அந்த தான் கோயில் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதனால் அந்த கேஸ் இஸ் ஓவர். இடித்ததுங்கிறது கிரிமினல் அஃபென்ஸு, அது ஓடின்ட்டுருக்கு. அது என்ன சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறேங்க, அது வந்து என்ன ஒரு முறையற்ற ஒரு செயல்பாடு அப்படின்னு. நான் ராமசுப்ரமணியம் வாய்ஸை கேட்குறேன். அது என்னது நீங்கள் சொல்லுங்க. அது அது சார், நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட்டே அது வந்து தவறானதுன்னு ஒரு முடிவு கொடுத்தாச்சுங்கும் பொழுது, அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாரோ அவர் மேல கிரிமினல் அஃபென்ஸ் இல்ல. சம்பந்தப்பட்டவர்கள் பெயர்ல அத்வானி பெயர் இருக்கு, முரளி மனோகர் ஜோஷி பெயர் இருக்கு, உமாபாரதி பெயர் இருக்கு, இவங்கெல்லாம் இல்ல, அவங்க உட்பட பலர் பெயர் இருக்கு. இவங்கெல்லாம் உண்மையாவே அவங்க வந்து தவறு செய்திருந்தால், அந்த பாபர் மசூதி இடிக்கிறதுக்கான முகாந்தரத்தில் அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க தண்டனைக்குரியவர்கள் தான் அப்படின்னு நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க, செய்திருப்பார்கள் என்று உறுதி செய்யப்பட்டாங்க. உறுதி செய்யப்பட்டாங்க. நாம சொல்றதுக்கு யாரு சார்? இல்ல, நீதிமன்றம் தான் சொல்லணும். அத தான் நான் சொல்றேன். நீங்க இப்ப நீங்க என்கிட்ட கேக்கும்போது அத தான சொல்றேன். அத தான் சொல்றேன். எஸ், அப்படி உறுதி செய்யப்படுமே ஆனால் அதுக்கு தகுந்த யாரா இருந்தாலும் அப்ப இல்ல, லா will take its own course. அத்வானியா இருந்தா கூட, அது யாரா இருக்கட்டும் சார், அப்படி தான் நடந்தது என்று சொன்னால் அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. லெட் லா take its own course. அதனால இந்த மூணு பாயிண்ட்லயும் ரொம்ப ரொம்ப அருமையாக பேசுறோம். அதுவும் இல்லாம நம்ம ஃபெய்த்த பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம இந்த இடங்கள்லாம் இங்கே இயேசு பிறந்தாருங்கிற மாதிரி ஜெருசலத்தில் மெக்கா வந்து ரொம்ப புனிதமானதுன்னு இஸ்லாமியர்கள் சொல்கிற போல்,
அதே போலவே சில இடங்கள்லாம் ஒன்றுமே நீங்கள் வந்து அங்கே கடவுளை நீங்கள் அங்கே இருக்காங்கிறதே தெரியாது. அதுதான் எக்ஸாம்பிள் கிளாசிக்கு சொல்கிறாங்க, சிதம்பரம் நடராஜா டெம்பிள் கேஸை பற்றி சொல்கிறாங்க. அங்கே என்னென்னா அந்த இறைவன் வந்து ஆகாச லிங்கம்னு, அதுக்கு ஒன்றுமே கிடையாது அங்கே. அங்கே திரை இருக்குது, அந்த திரையை விளக்கினீங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆகவே அருவமாக இருக்கக்கூடியதே வழிபடக்கூடிய, அதுக்கு அப்போ அங்கே வந்து அஃப்கோர்ஸ் நடராஜா இருக்கார், அது வந்து உருவம். சிவலிங்கம் ஒன்று இருக்குது, அது வந்து உருவ அருவம். இது வந்து அருவம், அதை அதெல்லாம் சைட் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் கோட் பண்ணி இதெல்லாம் ஃபெய்த்துன்னா ஃபெய்த்து தாங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இதில் இந்த இந்த அவங்களுடைய லாஜிக்கலாக எப்படி என்னென்ன கரெக்டாக லீகலாக லாஜிக்காக எப்படி ரொம்ப அழகான தீர்ப்பாக நான் பார்க்கின்றேன். மிக மிக வரவேற்கத்தக்கது. இஸ்லாமிய சொந்தங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அவங்க வந்து நிறைய பேர் இருந்தா ஈவன் சன்னீஸ் கூட நாங்கள் அப்பீலுக்கு போகிறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பல இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, இதை வரவேற்கிறோம் தான் சொல்கிறாங்க. மோரோவர் இவ்வளோ நாள் பிரச்சனை என்பது ஒரு சுமூகமாக முடிவு காணப்பட்டு விட்டது. இனிமேல் நம்ம நாட்டில் நாம் வந்து வி வில் கோஹெட் வித் நம்ம நாம் நார்மலான வாழ்க்கையை நடத்துவோம், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நடத்துவோம், அப்படி தானே எதிர்பார்க்கணும். அதை தான் அவங்க சொல்லுகின்றார்கள். இதே தான் நீங்கள் முதல்ல சொன்னீங்க, இஸ்லாமியர்கள் பேசாமல் இருக்காங்கன்னு. ஈவன் ஹிந்துக்கள் கூட கொண்டாடலை. இது கொண்டாட வேண்டியது இயற்கையாக நடந்து விட்டது. ரொம்ப சந்தோஷம். அதனால் நம்ம கோயில் கட்டுவோம், அங்கே போய் சாமி பார்ப்போம். அவங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் தரையின்றாங்க அங்கே அவங்களுக்கு. அப்புறம் அந்த நிர்மோகி அக்காரா அவங்களுக்கு, அவங்களும் சொந்த எங்களுக்கு உரிமை இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு உரிமையெல்லாம் அங்கே டைம் பார்டு கேசுது, அதனால் உங்களுக்கு கிடையாது. ஆனாலும் கூட உங்களுக்கு அந்த கோயில் கட்டுவதற்காக அரசாங்கம் ஒரு ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை நிறுவ போகிறாங்க, அதில் உங்களுக்கு நிச்சயமாக இடம் உண்டு அப்படிங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சரி, ஆகவே இன் ஷார்ட் இது வந்து எல்லாருக்குமே வெற்றி, அதாவது ஹிந்துக்களுக்கு வெற்றி, இஸ்லாமியர்களுக்கு வெற்றி, அதே போல் அந்த நிர்மோகி அக்காரா அவர்களுக்கும் வெற்றி. இட்ஸ் அ வின் 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 சிச்சுவேஷன் என்று சரி நான் சொல்ல வேண்டும். ரஞ்சன் கோகாய் வர 17ஆம் தேதிக்குள்ளே ஓய்வு பெற போகிறார். ஆமாம், அதுக்குள்ளே இன்னும் 2-3 கேஸ் அந்த வரிசையில் இருக்கு. எக்ஸாக்ட். இப்போ நான் அதனுடைய நீட்சியை கேட்டேன், சபரிமலை கேஸ். சரி, இந்த கேஸுடைய ரிசல்ட், அதாவது சபரிமலை கேஸ் ரொம்ப உச்சத்தில் இருந்தது, பல நேர்காணல்கள் உங்ககிட்டயே நான் இந்த நம்முடைய ஆதன் தமிழில் கேட்டிருக்கோம். எக்ஸாக்ட். நாளைக்கு அந்த தீர்ப்பு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அயோத்தி கேஸ் ரிசல்ட் இப்போ தான் வந்தது, அமைதியாக திரும்பியிருக்கோம், அமைதியில் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போயிருக்கோம். இந்த சபரிமலை கேஸ் ரிசல்ட் எப்படி? சபரிமலை கேஸும் இந்திரா மல்ஹோத்ரா அப்படிங்கிற அந்த அம்மையார் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அவங்க டிசன்டிங் ஜட்ஜ்மெண்ட் அது, அவங்களோட தான் உறுதிப்படுத்த முடியும் நம்ம நம்பர். நார்மலாக ரெவ்யூ பெட்டிஷன் போட்டால் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க 99.9%. ஆனால் இந்த கேஸில் ரெவ்யூ பெட்டிஷன் எடுத்துன்னு நிறைய அதை பற்றியெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றது. அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக இதில் வந்து சபரிமலையில் பெண்கள் 10 வயதுக்கு மேலே போனவர்கள், 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் உள்ளே போக முடியாது. திருமதி இந்திரா மல்ஹோத்ரா சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு உறுதி செய்யும் என்று நான் நம்புகிறேன். சரி, ஏனென்றால் அவங்க சொன்ன 3 பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்கிறதுனா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. 10 வயசுக்குள்ளே போகலாம், 50 வயசு மேலே போகலாம், எங்கள் பெண்களை போகவே கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷ்னலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் 25 ஒன்று இது வந்து வயலேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக 3வது ரிலீஜியஸ் டினாமினேஷன், அங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் இருக்கேன், அது அந்த அதை வந்து யார் நிர்வாகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேவசம் போர்டு. அந்த தேவசம் போர்டுங்கிறது இட் இஸ் ஆல்சோ எ பர்சன், அதாவது ஒரு டினாமினேட்டட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது, டினாமினேட்டட் பர்சன்னு அதையும் உறுதிப்படுத்த. அப்புறம் இந்த கேஸ் போட்டது யார்? கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சம்மந்தம் இல்லாமல் ஒரு யங் இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் இன்னும் ஒன்று அவங்க போட்டிருக்காங்க, இந்தியா யங் லாயர்ஸ் அசோசியேஷன். அவங்களுக்கு இது கேஸுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது, அது எப்படி இங்கே எடுத்துட்டாங்க? ஆகவே ஐ பர்சனலி ஃபீல் திருமதி இந்திரா மல்ஹோத்ரா இப்போ இந்த ஃபெய்த்து இதெல்லாம் நேற்று, அதாவது அனைத்து வயது பெண்களும் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க நாளைக்கு திருப்பி, அப்படி தான் வரும் வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான், அதாவது எல்லாராவது அந்த இப்போ இருக்கக்கூடிய பழைய முறை மாதிரி வரும், பழைய முறை, அதாவது 10 வயசுக்கு கீழே 50 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் கட்டாயமாக அவங்களுக்கு போவதற்கு உரிமை உண்டு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு, மாதவிடாய் வரக்கூடிய அந்த பெண்கள் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை உறுதிப்படுத்தப்படும் என்று நான் கட்டாயம் நம்புகிறேன்.
சார். திருவள்ளுவருக்கு காவி சாயம், காவி உடை, என்ன மாதிரி சார் இது கையில் எடுத்திருக்காங்க பாஜக? நீங்கள் இருந்த கட்சி, முன்னாடி இருந்த கட்சியினுடைய, பிஜேபியினுடைய ஆக்ஷன்லாம் ரைட்டுன்னு தான் சொல்லுங்க. எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார விஷயங்களில் அவங்க எடுத்த முடிவுகள் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அல்லாது நான் வந்து பிஜேபி எதிரானவன் அல்லங்கிறத பலமுறை நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன். சரி, இப்போ எதுக்கு காவி உடை? நான் கேட்குறேன், ஏன் இந்த சட்டை போடணும்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன், அவ்வளோதான். நீங்கள் ஏன் இந்த போட்டிருக்கீங்கன்னா, உங்களுக்கு இது போட்டிருக்கீங்க. பிஜேபியினோட இந்த ட்விட்டர் பகுதியில் அவங்க ஒரு திருவள்ளுவருக்கு ஒரு காவி சாவியம் போட்டு அவங்க ஒரு நாளைக்கு திருக்குறள் எழுதுறாங்க. என்ன பண்ண, அதெல்லாம் நான் பார்க்குறதும் கிடையாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. தெர் இஸ் நத்திங், அவங்களோட இஷ்டத்தை ஏதோ பண்ணுறாங்க. அது நீங்கள் இதுவரைக்கும் அப்படி உடையில இல்லையே வள்ளுவர். நான் கேட்குறேன், அவங்க சார் வள்ளுவர் இங்கே உங்களால் நீங்கள் யாராவது பார்த்துருக்காங்களா? வள்ளுவருக்கு முகம் கொடுக்கல வேணுகோபால் சர்மா. வேணுகோபால் சர்மாங்கிறவர் தான் ஒரு அசம்ஷன், அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. நான் அதை நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். சரி, இது இந்த இந்த படம் பாருங்க, இந்த படம், இது வந்து வேணுகோபால் சர்மா போட்டதில்லை, அதற்கு முன்பாக இருந்தது இது. அது யாருன்னா, இது தருமபுரம் ஆதீனம். அவங்க வந்து பல 1900s புஸ்தகம்லாம் எழுதிட்டுருக்காங்க திருக்குறளை பற்றி, திருக்குறள் உறைவளம் அப்படின்னு. இது மூணு பாலுக்கும் அவங்க புஸ்தகம் எழுதியிருக்காங்க. சரி, அது அம்மா அப்புறம் அம்மா அவன் 52 இன்னொன்று வந்தது 2014 மறுபடியும் இன்னொரு பதிப்பு வந்திருக்கு. இதே தான் இதில் வந்து எப்படி இருக்கார் பாருங்க, இந்த திருக்குறள் எப்படி இருக்காரு திருவள்ளுவர். இல்லை, இந்த படத்தை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் திரு வேணுகோபால் சர்மா வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அவரால் வரையப்பட்ட படம், இன்னைக்கும் அது ஆத்தரைஸ்டு, அவங்க தான் வெளியிட்டாங்க, மத்திய அரசு வெளியிட்டது. இல்லை, நான் சொன்னேன் அரசாங்கம் வெளியிட்டதுனால அவங்க எல்லாம் ரைட்டு, நாம சொல்லலாம் தப்புன்னு அப்படி பார்த்தீங்க. அரசு வெளியிட்டது தானே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் வள்ளுவரை வெள்ளை நிற உடையில. நான் சொல்றேன் கேளுங்க சார், இது நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி அவங்க அவங்களுடைய அபிஷியல் பகுதியில் ஏதோ போடுறாங்கன்னு வச்சுருந்தேன். அது அவங்க திருக்குறள் டெய்லி எழுதுறாங்க, அது இன்னும் அவங்க ஆசை திருக்குறள் எழுதுங்க சார். திருக்குறள் நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுமில்லாத விஷயத்தை ஊதி பெரிசாங்கினதுங்கிறது டிஎம்கே. அது இன்னும் மே மாதத்தில் அவங்க போட்டாங்களாம். அதுக்கு திடீர்னு அவங்களுக்கு ஞானோதயம் இப்போ தான் வந்திருக்கு. ஏன் அப்படி பண்ணுறாங்க? அதாவது அது பாட்டு இக்னோர் பண்ண யாரும் இதை பற்றி கவனம். திருக்குறளை கொண்டாடுங்க, திருக்குறளை கொண்டு போய் சேருங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, அதில் எந்த மாற்றுங்க. திருக்குறளை படித்து திருந்துங்கன்னு தான் திரு ஸ்டாலினே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு. அவரையும் நிறைய படிக்க சொல்லுங்கள் தயவுசெய்து. அவரால் நான் வந்து யாரையும் நான் வந்து குறைத்து மதிப்பிடுவதும் இல்லை, யாரையும் வந்து மோசமாக பேசுறதுலாம் கிடையாது. சரி, ஆனால் திருக்குறளில் அவர் வந்து நிறைய படிக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியலன்னா கூட அவரை சுற்றி நிறைய தமிழ் அறிஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சிருந்து என்ன திருக்குறளில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்பா எழுதியிருக்கார். அவர் வந்து என்னென்னதுக்கெல்லாம் விளக்கம்லாம் கொடுக்கும்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படியே பூசி மொழிகிடுவார். அவர் அந்த முதல்ல கடவுள் வாழ்த்து அப்படின்னு இருக்கும்பொழுது, தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்ற பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசாராதார். அதோடு இல்லாமல், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல்லாற்றின் எழுமையும் ஏழு பிறப்பிக்குன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க? எல்லாரும் நம்ம பழைய பெரிய பெரிய பேரறிஞர்கள் அந்த ஏழு பிறவிகளுக்கும் ஒரு உழமான இதை நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்தினா ஏழு பிறவிலே அது நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இப்போ உங்களுக்கு புலன்களை நீ கட்டுப்படுத்தலைன்னா இந்திரன் போல ஆவேன்னு சொல்கிறாங்க. இந்திரனுக்கு என்ன உடம்பு முழுக்கலும் யோனியாக வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல்லாம் திருக்குறளில் இருக்குது. இதெல்லாம் பற்றி இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ஆசிட்டிஸ் நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க. இவங்க இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு காவி பூசினா என்ன? நான் இன்னொன்று கேட்கணும், 1952 நீங்கள் அந்த சர்மாவை பற்றி பேசுகிறீங்க, வேணுகோபால் சர்மாவை பற்றி. நான் அப்போ இப்போ தான் சமீபத்தில் பார்க்குறேன், ஏன் 1952 கல்கியை ஏதோ ஒரு பத்திரிக்கையில் திருவள்ளுவரை காவி உடையில் போட்டு உக்காண்டிருக்கார். வேறு ஏதாப்பில் ஒரு தாமரையும் மலர்ந்துருக்கு, அதோடு உக்காண்டிருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சார், இது எப்படி வேணாலும் கற்பனைக்கு எப்படி வேணால் இப்போ திருவள்ளுவர் இப்படி தான்ங்கிறது கற்பனை. அப்படியே இருந்துட்டு போட்டுமே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை, அப்படியே இருந்துட்டு போட்டுமே. இன்றைக்கி திருவள்ளுவர் ஒரு ஹிந்துவா அப்படின்னு கேட்டால் ஹிந்து தான். ஏன்னா இன்னைக்கு திருவள்ளூர் இந்துவா? டெஃபினட்டா, தேர் இஸ் நோ டவுட். திருவள்ளூர் காலத்துல எல்லாம் ஏது சார் மதம்? சார், சனாதன இந்து எங்க இருந்துச்சு? இந்தியா எங்க இருந்துச்சு அப்பெல்லாம்? இந்தியா இந்து எல்லாம் எங்க இருந்துச்சு சார் வள்ளுவர் காலத்துல? ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. பாரதியை நீங்க நம்புறீங்களா? பாரதியை நீங்க நம்புறீங்களா? சரி, அவன் வந்து இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடுங்கிறான் இல்லையா?
எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது என்ன அப்படிங்கிறது, அது வந்து சிந்து நதியின் மிசை சேரன் நாடு எல்லாத்தையும் பேசின்னு இருக்காங்க. அப்போ அவன் சொன்னது அது ஒன்று, அவன் என்ன சொல்கிறான், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்களை வானகளும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். யார், பாரத தாயை பற்றி சொல்கிறான். எத்தனையோ 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 கோடி கோடி வருஷமாக இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது எத்தனை வருஷமாக இருக்குன்னு, இந்த பாரத நாட்டை தான் சொல்கிறான்னு இல்லையா. அப்போ நீங்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இருந்திருக்கலாம், அதாவது ஒவ்வொருத்தரும் அப்ப ராஜாவா இருந்ததுனால, ஆனா 56 தேசங்கள்னு அப்ப சொல்லப்பட்டது. அதெல்லாம் ஒருமையா தான் இருந்தது, பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர் ஹெரிடேஜ் அவங்களால ஒன்றாகத்தான் இருந்து நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் இப்போ பாரதியோடைய கொட்டேஷன்லேருந்தே சொல்கிறேன். சரி, நீங்கள் வள்ளூருக்கு வந்துருவீங்கன்னு அடுத்து நான் அந்த வள்ளூருக்கே வரேன். அப்போ வந்து மன்ன எந்த மதம் இருந்துருக்கீங்க இப்போ? அப்போ சனாதன மதம்னு நான் இப்போ நான் வேறு ஒரு தொலைக்காட்சியில் ஒருத்தர் பேசுகிறேன், என்னோட நண்பர் ஒரு இதில் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் பேர் பாலு, அவருக்கு பேர் மயிலை பாலுன்னு பேர். நான் சொல்கிறேன், அப்பா உங்களுக்கு பேர் பாலு, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் அவர் நெய்வேலி பாலுன்னு பேர். அப்புறம் நம்ம பிஎம்கே பாலு அவரோடைய நான் நல்ல ஃப்ரெண்டு தான். சரி, அவர் பாலு, அப்போ பிஎம்கே பாலுங்கிறோம். அது மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு ஏதோ ஒன்று சொன்னால் தானே புரியும், பாலுன்னு சொன்னேன்னு அவராக இவராக இவரான்னு. நான் சனாதனமாக இருந்தக்கூடிய அந்த ஹிந்து மதம்ங்கிறது, அப்போ அதுக்கு ஹிந்து மதம்னு பேர் கிடையாது, சனாதன தர்மம் அப்படின்னு பேர். அதற்கு பிறகு வந்த மதங்களுக்கு பேர் புத்த மதம், ஜெயின மதம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம்லாம் பின்னாடி தான் வந்தது. அதனால உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது இது சமணம் பௌத்தம் காலத்தில் பிறந்தவர் வாழ்ந்தவர் வள்ளுவர், சரிங்களா? பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லைன்னு சொன்ன சமண பௌத்தம் அந்த கோட்பாட்டை பின்பற்றிருப்பார் வள்ளுவர். இல்லையே சார், நான் தான் சொல்கிறேன். எதுக்கா சார் திருமாலை பற்றி 610 1103, திருமகளை பற்றி 84 167 179 519 617 திருக்குறள், பிரம்மாவை பற்றி 1000 கடவுளை பற்றி பாடியிருக்கார் வள்ளுவர், இந்து ஆமாம், இந்திரனை பற்றி 25, யமனை பற்றி 269 326 765 1083 1085. இப்படி எல்லாத்தையும் சொல்லி இவெல்லாம் யார் சார், எந்த சமண மதத்தில் இருக்கேன், புத்த மத பொதுமறையை கொடுத்துட்டு போயிருக்காரு சார். பொதுமறை உங்களுக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாடுறீங்க? இல்லை, நான் அப்படி தான் சார் கொண்டாடுவேன். ஏன்னா உண்மையாக தான், இதை திருமாலை பற்றியும் திருமகளை பற்றியும் பிரம்மாவை பற்றியும் இந்திரனை பற்றியும் யமனை பற்றியும் அந்த திருக்குறளை வந்து நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ராமசுப்ரமணியம் சாருக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கோவப்படுவீங்க நீங்க நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பத்தி. இல்ல இல்ல, நான் பண மதிப்பிழப்புக்கு நீங்க கோவப்பட்டது நம்முடைய நாதன் தமிழ்ல பெரிய அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்தது எனக்கு தெரியும், சரிங்களா? இப்ப போய் வள்ளுவரை பத்தி பேசினீங்களே, நீங்க தான் அட்வைஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. இப்ப தேவையா இது விவாதம் கேட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் நான் இதை சொல்லட்டுமா, என்னுடைய ஆன்சரை சொல்லுங்க. இந்த விஷயத்த டிஎம்கே எப்படி பேசினா, அவங்க ஏதோ போட்டாங்கயா, அதை டிஎம்கே இக்னோர் பண்ணிருக்கலாம். அவர் இல்ல சார் இது நிறைய பேருடைய எரிச்சல் ஏற்படுத்தி இருக்கு. வள்ளுவரை தூக்கி கொண்டாடின்னு நான் இந்து வள்ளுவரை தூக்கி கொண்டாடின்னு நான் இந்து இந்து இப்போ எனக்கு வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை, நாளைக்கு என்னடா பண்ணுவேங்கிறதுக்கு நான் சதிகுணத்தான் தாளம் போட்டுட்டுருக்கேன்னு இருக்கும்பொழுது, இதை போய் வந்து பெரிய இழுத்து கட்டின்ட்டு அப்படி ஆகும் இப்படி ஆகுன்னு எல்லாரையும் போகிற வரோன்னு திட்டின்ட்டு, அதுவும் ரொம்ப அந்த விமர்சனங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் அவங்க டிஎம்கே இதை பற்றி எடுத்துருக்க வேண்டாம், அவங்க எடுத்து தப்பு. அதுக்கு ஏடிக்கு போட்டியாக இவங்க பேசினது மிக மிக தப்பு. இதனால் இவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் காரணாக பிரயோஜனம் கிடையாது. இந்த பிஜேபிக்கு இன்னும் சொல்ல போனால் இன்னும் அவங்க மேலே எதிர்ப்பு தான், எரிச்சல் தான் அதிகமாக ஆகியிருக்கிறது. திரு ரஜினிகாந்தே சொல்கிறாரு சார், வள்ளுவருக்கு காவிசாயம் பூசுகிற மாதிரி எனக்கும் காவிசாயம் பூச பார்க்குறாங்க, வள்ளுவரும் மாட்ட மாட்டார் நானும் மாட்ட மாட்டேன் அப்படின்றாரு. அவர் வந்து கழுவுற மீன் நழுவுற மீன் சார். அவர் சரி, நீங்கள் ரஜினி தானே சொல்கிறார் அவர். இல்லை இல்லை, அதாவது அவரும் வள்ளுவருக்கு காவிசாயம் பூச்சிட்டாங்கன்ட்டார், ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அது நான் தப்பு போட்டது தப்புன்னு நான் சொல்ல சார். நம்ம வள்ளுவருங்கிற ஒரு ஹிந்து தான், நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டேன். இல்லை, அது விவாதத்துக்குரியது, அது நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை, அது நீங்கள் சொல்லலாம், அது மக்கள்கிட்ட விட்டுருவோம், மக்கள் முடிவு பண்ணி. சரி, அதை முடிவு பண்ணிக்கிட்டேன். இதுவெல்லாம் உட்காந்து பேசலாம். இன்னும் நான் சொல்கிறது என்னென்னா, திரு சோ அவர்கள் ரொம்ப இதே கேள்வி கேட்கும்போது எங்கே போகிறான்,
ஒரு ஒரு ட்ராமா ஒன்று நடந்தது, அது அதில் வந்து பியூட்டிஃபுல்லான அவர் எக்ஸ்பிளனேஷனாக கொடுப்பாரு. சரி, அதனால அது டெஃபினட்டாக ஹிந்து திருவள்ளுவருங்கிறது ஹிந்து தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ வந்து கிறிஸ்துவ இப்போ நிறைய பேர் கிறிஸ்துவராக கூட அவரை வந்து சித்தரிக்கிறது முயல்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே நேரத்தில் இது வேண்டாங்கிற இந்த சர்ச்சையே போய் பெருசு ஒன்றும் இல்லாத சமாச்சாரத்தை ஊதி பிரிசாகிறதுன்னு சொல்லுவாங்கன்னு அதான் பண்ணுறாங்க. ப்ராபபிளி இப்போ என்ன திரு ரஜினிகாந்துக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம், அதனால அவர் அந்த மாதிரி ஒரு பேசியிருக்கலாம்னு நான் நம்புகிறேன். இப்போ இதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு பாஜக அலுவலகத்தில் ஒரு திருவள்ளுவர் சிலைக்கு காவி சாயம் அதாவது அடிக்கப்பட்டு அவருக்கு காவி உடை ஒரு பெயிண்டிங் பண்ணிய மாதிரி ஒரு படம் ஒன்று ஒரு செய்தித்தாளில் வந்ததை பார்த்தோம். திரு எஸ் ஆர் சேகர் போன்றவர்கள் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்த கட்ட நீட்சி தொடர்ச்சி போயிட்டு இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம், பிஜேபி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு. சார் கேளுங்க சார், திருக்குறளை வந்து உண்மையிலேயே சத்தியமாக நம்ம பாரத பிரதமர் எல்லா இடத்தையும் கொண்டு போயிட்டுருக்கார். ஆத்மார்த்தமாக அதனுடைய உயர்வை பற்றி தெரிஞ்சுட்டு எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. எடுத்துட்டு போகலாம் சார், எடுத்துகிட்டு போனோம், எடுத்துகிட்டு போனோம், அதோட விடுவோம். நீங்கள் வந்து காவி போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் ஏன் கேள்வி கேட்க முடியாது? இல்லை, செய்தித்தாளில் வந்த செய்தியை தான் நான் கேட்கல, நான் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே அவங்க வச்சுக்கிறான் வச்சுட்டு போட்டோமே, உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதில் ஒரு செய்தித்தாளில் வந்தது, எஸ் ஆர் சேகர் ட்விட்டர் பக்கத்தில் வந்தது, அதான் கேள்வி கேட்குறேன். ஆயிரம் வேணா இருக்கட்டும் சார், அதனால அவங்களோட இஷ்டம் சார். அது எனக்கு ஒரு இல்லை, அதே சிலையே நாளைக்கு ரோட்டுக்கு வந்தால் திரு ராமசுப்ரமணியம் எதிர்ப்பாரு. இல்லை, தேவையில்லைங்கிற நான் என்ன சொல்கிறேன், இல்லை நாளைக்கு கொண்டு வந்தால் அப்படி கொண்டு வந்தால் என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேட்குறேன். அவங்க அவங்க வந்து இப்போ நிறைய பிள்ளையார வந்து எனக்கு தெரியாது, கற்பனையே பண்ணாத அளவுக்கு பிள்ளையாரெலாம் இப்போ வருது. நான் சின்ன பையனா இருக்கும் பிள்ளையார் இப்படி தான் இருக்குன்னு இருக்கேன், என்னென்ன ஒரு துப்பாக்கி வச்சுட்டு இருக்கார், பீரங்கி மேலே உட்காந்துருக்கார், அப்படிலாம் இருப்பாரான்னு அவருடைய கற்பனை. இப்போ திருவள்ளுவரையே நீங்கள் வந்து கற்பனையாக இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு நீங்கள் போட்டது போல் அவங்க கற்பனையெல்லாம் அவங்க அவங்களோட ஆசைக்கு ஏதோ பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ட்ரெஸ் பண்ணி விடுறது இல்லையா, இப்படி போடு அப்படி போடுன்னு அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்க, அவங்களோட ஆசையை வச்சுக்கிட்டோம். ஆனால் இதை வந்து இன்னும் ஊதி பிரிச்சாக்காதீங்க, இது வந்து ஏற்கனவே மக்கள் உங்கள் மேலே எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருன்னு சொல்லிடுங்க சார் தெளிவாக. சார், நான் ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சார், பிஜேபி இதை இதுக்கு மேலே அவங்க பேசுறது நல்லதே இல்லை. மக்கள் உங்கள் மேலே எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள், மேலே மேலே இரிட்டேட் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு பல விஷயங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனைகள் பொதுமக்கள் பிரச்சனையை பாருங்கள். அதைத்தான் நான் சொல்லுவேன், இல்லாது நீங்கள் திருவள்ளுவரெல்லாம் பற்றி பேசினா ஒரு பைசாக்கும் பிஜேபிக்கு பிரயோஜனம் கிடையாது, மாறாக கெட்ட பேர் இன்னும் மேலே மேலே வரும் அப்படிங்கிறது. இது தவிர என்ன சொல்ல முடியும்? ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் உண்மையிலே ரொம்ப பக்குவப்பட்டு ஒரு விஷயத்தை மக்கள் வெளிப்படையாக பேசுகிற ஆள் சார் அவர் வந்து. நம்ம நீங்கள் எஸ் ஆர் சேகர் பற்றி பேசியிருந்தா சொல்கிறேன், நான் பல விஷயங்களை போய் பேர் அவர் வந்து என்ன ஒன்று என்னை பற்றி ஒரு அட்வர்ஸாக கமெண்ட் ஏதோ ஒரு டிவியில் பேசினார், நான் அதெல்லாம் பொருட்படுத்துகிற, அதுக்காக நான் அவரை வந்து நாம் திருப்பி திட்டுறதுக்கு நான் உட்கார தயாரா இல்ல. அவருடைய பாலிய அவருடைய பாலிய நண்பர்கள் உங்களுக்கு அவங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப வருஷமா நண்பர்கள். அவர் வந்து அவரும் ஆர்எஸ்எஸ் காரர் தான், நானும் ஆர்எஸ்எஸ் காரர் தான், நான் பிஜேபியில் இல்லாமல் இன்னைக்கு இருக்கலாம் வழிய. அவர் என்ன ரொம்ப நெடுங்கால நண்பர் தான், ரொம்ப பட்டவர்த்தனமாக ரொம்ப வெளிப்படையாக பக்குவப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க சார். இலங்கை தேர்தல் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு, பிரச்சாரம் இன்று இரவோடு ஓயப் போகிறது, வர 14ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. ராஜபக்சே ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேன், அவர் உங்களுடைய நண்பர், நீங்களே போய் ராஜபக்சே எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ராஜபக்சே வெர்சஸ் பிரேமதாசா, இவங்க ரெண்டு பேரும் எதிர்முனையில யார் வருவாங்க அப்படின்னு போட்டிடுறாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க நண்பர் தான் வருவாரோ? நண்பர் இல்லை, எனக்கு மரியாதை அவர் மேல உண்டு, நான் எல்லாரையும் தான் நான் இங்கேயே சொல்லியிருக்கேன். தமிழர்களுக்கு பிடிக்காத ஒருவர் உங்களுக்கு நண்பர், உங்களுக்கு ரொம்ப மரியாதை. அதெல்லாம் இல்லை சார், நாம வந்து எதுக்குமே ஒரு கடிவாளம் கட்டின்னு பார்க்க முடியாது சார். சரி, நான் இப்போ ஒருத்தரை போய் பார்க்க போகிறேன்னா அங்கே இருக்க பிரைம் மினிஸ்டரையும் பார்க்க போனேன், ஜனாதிபதியும் பார்க்க போனேன், இவரையும் தான் பார்க்க போனேன். இவரை அன்றைக்கி பார்க்க முடிஞ்சு மற்ற ரெண்டு பேருக்கும் இந்த அவங்களுடைய கேபினட் மீட்டிங் இருக்கிறதுனால எனக்கு டைம் கொடுத்தா கூட அன்றைக்கி ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடுது, நல்லா பார்க்க முடியல, அவ்வளோதான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். சரி, ரைட், அதை விடுவோம். அது நான் டெஃபினட்டாக நினைக்கிறேன், இப்போ யூ மார்க் மை வேர்ட் சார், கோதபையா ராஜபக்சே ஜெயிச்சுருவார். ஏனென்றால் இன்னைக்கு நான் இங்கே நான் பேசியிருக்கேன், நான் ஸ்ரீலங்காவில் இப்போ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற தமிழர்களையும் முடிச்சிருவாரு. அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சார், நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இதெல்லாம் தான் இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் பேசாதீங்கன்றேன். நாம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கணும், சிங்கிள் எல்லாரும் நம்பிக்கை, அதெல்லாம் தப்பு. தயவுசெய்து தமிழர்களில் ஒரு கணிசமான எண்ணிக்கையான மக்கள் கோதபையா ராஜபக்சேக்கு ஓட்டு போட போகிறாங்க சார், அவங்களும் ஓட்டு போட போகிறாங்க, சிங்களரும் ஓட்டு போட போகிறாங்க. ஆகவே ஏன்னா அந்த பர்டிகுலரில் இந்த ஈஸ்டர் டேயில் 250 பேருக்கு மேலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி செம்மனை
அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்களே, குண்டு வெடித்து. அதனால் அந்த அந்த கோபம்லாம் மக்களுக்கு இருக்குது. இனிமேல் நம்ம சேஃபாக இருக்கணும்னு சொன்னால் இட் ஷுட் பி இன் த சேஃப் ஹேண்ட்ஸ். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜபக்ஷா. அதனால் கோதபையா ராஜபக்ஷே நிச்சயமாக வெற்றி பெறுவார் என நான் நம்புகிறேன். நான் இதெல்லாம் பற்றி மறுபடியும் பேசுறதுக்கு அன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா 17-18 தேதியில் கூப்பிட்டீங்கன்னா வர முடியும். ஆனால் நான் இப்போ இருக்க மாட்டேன், வெளிநாடுகளில் பயணம் நான் நாளைக்கு செல்வதாக இருப்பதால் அது என்னால் முடியாது. ஆனால் இப்பயே ஆர்வமாக சொல்றேன், கோத்தபய ராஜபக்ஷே இலங்கை தேர்தலில் கோத்தபய ராஜபக்ஷே தான் வெற்றி பெறுவார்னு நீங்க சொல்றீங்க. அங்க இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு தான் இருக்கும், நீங்க தேவையெல்லாம் பேசாதீங்கன்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஆமா, மக்கள் பாக்குறாங்க, மக்கள் தான் முடிவு செய்வாங்க உங்க நண்பர் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. மிக நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார், நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். நன்றி. நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.